هيا على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. இறைவனின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்க்கிறீர்களா, ஃபைனல் ஊலா, அந்த பெண்ணை பார்த்தவுடன் அது முதல் பார்வை உங்களுக்கு ஹலால். அந்த பெண்ணை பார்த்தவுடன் நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்கள், மீண்டும் அதை பார்க்க வேண்டும், அந்த பெண்ணை பெண்ணுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என அந்த பெண்ணின் முகத்தின் பக்கம் உங்களுடைய சாயல் போகிறதா, ஒலை சலக்கல் ஆகிறா, அந்த பார்வை சைத்தானுடைய. இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தை கொண்டு, எந்த கருத்தை மையமாக கொண்டு இந்த ஹதீஸை கூறினார்களோ அதே விளக்கத்தை அல்லாஹ் நமக்கும் நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுப்பானாக. நபி அவர்கள் இந்த இடத்திலே ஃபைனலக்கல் ஊலா, ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம், ஒரு தெருவிலோ அல்லது ஒரு ரோட்டிலோ எந்த இடத்திலோ ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்க்கும் பொழுது ஃபைனலக்கல் ஊலா, அது முதல் பார்வை உங்களுக்கு ஹலால். ஒரு பெண்ணை முதலாவதாக பார்க்கிறோம், ஃபைனலக்கல் ஊலா, முதல் பார்வை நமக்கு ஹலாலாக இருக்கிறது. எதேச்சையாக பார்க்கிறோம், ஒரு பெண்ணை ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது பார்க்கிறோம், அப்படியே பார்க்கிறோம், பார்த்துட்டோம், ஃபைனலக்கல் ஊலா, அது உனக்கு ஹலாலான பார்வை. முகத்தை திருப்பி விடுகிறோம், மீண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் முகத்தை திருப்பிக்கிறோம், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், சொல்லுங்கள், வலை செல்லக்கள் ஆகிறா, அது சைத்தானுடைய பார்வை. அல்லாஹ் அந்த பார்வையை நமக்கும் தருவானாக. இந்த பாதுகாப்பான பார்வை வலை செல்லக்கள் ஆகிற சைத்தானுடைய பார்வையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த இடத்தில் முதல் பார்வை என்பது விளக்கமின், முதல் பார்வை என்றால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பெண்ணை முதல் பார்வையை பார்த்துக்கலாம், அந்த கோட்டா முடிஞ்சிடும். இரண்டாவது நாள் முதல் பார்வை அந்த பெண்ணை பார்த்துக்கலாம் என்பதன் அர்த்தம் அல்ல. ஒரு பெண்ணை பார்த்து விட்டோம், இன்னைக்கு முதல் கோட்டா முடிஞ்சிருச்சு, திரும்ப பார்க்க தோணும் போது உலை செல்லாக்கள் ஆகிறா, அது சைத்தானுடைய பார்வை, அதனால பார்க்கக்கூடாது. சரி, இந்த நாள் முடியட்டும், 24 hours முடியட்டும், நாளைக்கு திரும்ப ரினியூவல் ஆயிரும் அந்த முதல் பார்வை, அடுத்த நாள் அந்த பெண்ணை பார்த்துக்கலாம், சரி இன்னைக்கு முதல் பார்வை பார்த்தாச்சு, இரண்டாவது பார்வை தானே பார்க்கக்கூடாது என்பதன் கருத்து அல்ல. முதல் பார்வை என்பதன் கருத்து எதேச்சையாக பார்ப்பது. ஒரு பெண்ணை எதேச்சையாக, 1000 பெண்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதேச்சையாக பார்க்கிறீர்களா, அது ஹலால். ஒரு பெண்ணை முதல் பார்வையில் நோக்கத்தை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு பார்க்கிறீர்களா, அது ஹராம். ஒரு பெண்ணை ரோட்டிலே பார்க்கிறீர்கள் அல்லது இணையதளத்திலே, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதிலே ஸ்க்ரோல் டவுன் பண்றீங்க, ஸ்க்ரோல் அப் பண்றீங்க, பெண்ணை பார்க்கிறீர்கள், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டீர்கள், திரும்பவும் ஸ்க்ரோல் அப் பண்ணி அந்த பெண்ணை பார்ப்பது ஃபைனலக்கல் ஆகிறா, அதுதான் சைத்தானுடைய பார்வை. முதல் பார்வை போட்டோல பாருங்க, நேரில் பாருங்க, எதுல பார்த்தாலும் உன்னுடைய நோக்கம் முதல் பார்வை எதேச்சையாக இருந்தால் அது உனக்கு ஹலால். பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல் பார்வையாக இருந்தாலும் அது ஹராம். அந்த எதேச்சையாக இருப்பது என்பது உனக்கும் உன்னுடைய ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னமன் அமாலு பின்னியத், நான் எதேச்சையாக பார்க்காமல் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நான் மெசேஜ் செஞ்சுவிட்டு ஒரு பெண்ணை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெண்ணை பார்க்க போறீங்க, முதல் பார்வைன்னு சொல்லப்படுமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது ஹராமான பார்வை. அல்லாஹ் அந்த பார்வை வந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். உமக்கும் உன்னுடைய ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். நம்முடைய உள்ளத்தை பத்தி நமக்கு தெரியும், நம்ம என்ன தப்பு செய்யறோம்ன்றது நமக்கு தெரியும். நமக்கு தெரியும், நம்ம முதல் பார்வை பார்க்கிறோமா, நாம் எதேச்சையாக பார்க்கிறோமா, வேணும்னே பார்க்கிறோமான்னு நமக்கு தெரியும், நம்முடைய ரப்புக்கு தெரியும். அதனால் எதேச்சையாக பார்த்தால் அது உங்களுக்கு ஹலால். எதேச்சை இல்லாமல் வேண்டுமென்றே பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது கண்கள் செய்யும் விபச்சாரம் என அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அந்த கண்கள் செய்யும் விபச்சாரத்தை விட்டும், காதுகள் செய்யும் விபச்சாரத்தை விட்டும் பெண்களால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த நோக்கத்தை கொண்டு ஹதீஸ்களையும் குரான்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளானோ அதே நோக்கத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. எல்லாம் அல்ல இறைவனே, அனைத்தை விட அறிந்தவன் அல்லாஹ் ஆலிமுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இஸ் காலிங் யூ.